விரைவுச் செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 100,000 இடங்களில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்போது மாநிலத்தில் BA4 மற்றும் BA5 ரக ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்து வருவதாக கூறினார். எனவே இதனை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் அகில இந்திய குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் இந்த ஆண்டு தங்கி பயில சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. 225 பேர் இந்த வசதியை பெறலாம். இன்று மாலை 6 மணி முதல் திங்கட்கிழமை மாலை 6 மணி வரை விண்ணப்பங்களை www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் புத்தக கண்காட்சியையொட்டி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பிரம்மாண்ட மணல் சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதிய கடற்கரை பகுதியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த மணல் சிற்பத்தை ஏராளமான பொதுமக்கள் நேரில் பார்த்து ரசித்தனர். முன்னதாக நாகை மாவட்ட நிர்வாகம் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் இணைந்து நடத்தும் புத்தக கண்காட்சி இன்று தொடங்குகிறது. வருகிற 7ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள மண்டபம் பகுதியில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பதப்படுத்தப்பட்ட 650 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வனத்துறையினருடன் இணைந்து வேடலை கடற்கரை பகுதியில் இந்திய கடற்படையினர் சோதனை மேற்கொண்டனர். அழிந்து வரும் கடல் அட்டை கடத்தலை தடுக்க தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படையினர் பறிமுதல் செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பின்னர் வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்த நிலையில் சந்தனக்கூடு திருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மத நல்லிணக்க சந்தனக்கூடு இன்று அதிகாலை தர்கா வந்தடைந்தது. இந்த திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனா்.